ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம் நான் இன்றைக்கி ஒரு சேலஞ்ச் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ஆரஞ்ச் டேனே சொல்லலாம் ஏன்னா வந்து ஆரஞ்ச் கலரில் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நான் சாப்பிட போகிறேன் இது நிறைய பேர் ஒவ்வொரு கலரும் எடுத்து பண்ணுவாங்க நான் இன்றைக்கி எடுத்திருக்க கலர் வந்து ஆரஞ்ச் ஸோ என்னென்ன சாப்பிட்றேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ மார்னிங் ஃபர்ஸ்ட் நான் எதை வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா கேரட் வச்சு சிம்பிளான ஒரு கேரட் ஜூஸ் மட்டும்தான் காலையில் இருக்கு ப்ரேக்ஃபஸ்ட் ஸோ கொஞ்சம் கேரட்ஸ் எடுத்துக்கிட்டேன் கேரட்ஸ் எடுத்து அதை மட்டும் அரைச்சா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் நான் பாலும் எடுத்துக்கிட்டேன் பால் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து சுகர் சுகரும் வந்து நான் ப்ரௌன் சுகர் தான் எடுத்துருக்கேன் ஒயிட் சுகர் தான் எடுக்கலாம் அதுவும் ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது ஏன் மில்க் வந்து ஆரஞ்சு கலரில் இல்லைன்னா கேட்கக்கூடாது லைக் மொத்தமாக மிக்ஸ் பண்ணும்போது அது ஆரஞ்சு கலரில் வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அரைச்சி காலையில் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோதான் இந்த ஜூஸ் குடித்த பிறகு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் கடைக்கு போகணும் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது ஸோ நான் போக போகிற பேர் என்னென்னா மார்ச் இப்போ நம்ம ஊரில் பழமுதிர் நிலையம் அப்படி இருக்கிற மாதிரி இங்கே ஃப்ரான்ஸில் இந்த ஒரு கடை வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் இங்கே வாங்கிப்பேன் இது கொரோனா டைமாக இருந்தாலும் கூட இங்கே வந்து எப்போவுமே அந்த கூட்டம் அப்படியே தான் இருக்குது வித் என்ன எக்ஸ்ட்ராவாக சோஷியல் டிஸ்டன்ஸிங்கும் மாஸ்க் போட்டும் எல்லோரும் சேஃப்டியாக இருக்கிறாங்க எல்லாமே இருக்கும் லைக் ஆலிவ்ஸ் பைனாப்பிள் அப்புறம் ஆப்பிள் க்ரீன் ஆப்பிள் அங்கே நம்ம ஊரில் இருக்கிற அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்கும் அதே தான் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் இது வந்து பேம்பிள் மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பின்னாடி இருக்குது வாட்டர்மெலன் பேம்பிள் மவுஸ்னால் எனக்கு சரியாக என்னன்னு தெரியல பட் அது பேர் பேம்பிள் மவுஸ் அப்புறம் வந்து டொமேட்டோ இங்கே டொமேட்டோஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஏதோ கெமிக்கல் ஏதோ ஆட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நல்லா ரெட்டாக இருக்கும் நம்ம ஊரோட லைக் ஸ்ட்ராபெர்ஸ் அப்புறம் வந்து இது பம்கின் பம்கினும் வந்து இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி வச்சுருப்பாங்க லைக் கேரட்ஸ் ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல அப்பப்போ அதை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதெல்லாமே கேரட்ஸ் தான் அங்கங்கே இருக்கும் நமக்கு எது தேவையோ அதை அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான் அப்புறம் வந்து ஃபிஷ்ஷஸும் அது மாதிரி தான் கொஞ்சம் நல்லா பேக் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த சாலமன் ஃபிஷ் அந்த ஃபிஷ்ஷெல்லாம் பேக் பண்ணி அப்படி இருக்கும் நான் இன்னும் ஜூஸ் மிச்சம் வச்சுருக்க ஜூஸ் குடிச்சிட்டு தான் இருக்கேன் ஸோ அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் போல் ஆகிடுச்சு எனக்கு கொஞ்சம் வேலையும் இருந்துச்சு ஸோ அந்த வேலையும் அப்படியே சைட் பை சைட் பார்த்துக்கிட்டே பிரஞ்சுக்கு இப்போ ஏதாட்டி தேவையில்ல அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடையில ஸோ அதுக்கு வந்து இப்போ கடையில் போய் வாங்கிட்டு வந்து அந்த ஒரே ஒரு ஆரஞ்சு ஒரே ஒரு ஆரஞ்சு மட்டும் வாங்கலை நிறையா வாங்கினேன் பட் ஒரே ஒரு ஆரஞ்சு கையில் எடுத்துக்கிட்டேன் ஸோ அப்படியே வேலை பார்த்துட்டு இந்த இதை ஜூஸ் மாதிரினா நான் எதுவும் போடல லைக் அப்படியே வந்து ராவா தான் சாப்பிட போகிறேன் ஸோ வந்து இதுவும் ஆரஞ்சு தானே ஸோ வந்து ஆரஞ்சு கலரில் ஒரு ஒரு ஃபுல் அந்த ஆரஞ்சும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு ஃபேண்டா மாதிரி ஒரு ஜூஸ் இது வந்து ப்ராசஸ்டானது லைக் ஃப்ரெஷ் ஜூஸ்னால் கிடையாது ஒரு ஃபேண்டா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு ஜூஸ் ஸோ அப்படியே வேலை போயிட்டுருக்கும் இருக்கும் போதே வாயில் நல்லா அரைச்சிட்ருக்கேன் ஸோ வந்து பிரஞ்சும் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து லஞ்ச் லன்ச்சுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து மேகி பண்ண போகிறேன் மேகிக்கு வந்து எனக்கு டொமேட்டோஸ் தேவை நான் என்னோடய கார்டன்லேயே டொமேட்டோஸ் இருக்கிறதுனால நான் அந்த கடையில் போய் வாங்கலை ஸோ இங்கேயே வந்து நிறைய இது வந்து நான் வளர்க்குறது ஃப்ரான்ஸில் நான் வளர்க்குறது ஸோ வந்து கொஞ்சம் காயாகவும் இருக்குது கொஞ்சம் பழமாகவும் இருக்குது ஸோ எனக்கு தேவையானது அந்த கொஞ்சம் நல்லா பழுத்த பழமாக ஒரு 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 இது இருந்தால் போதும் அங்கே வாங்கினது என்னமோ ரொம்ப ரெட்டாக இருந்துச்சு அது பார்க்க ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு இது பார்க்க நம்ம ஒரு அந்த இதில் இருந்ததுனால எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ எம்எம் இது மேகி கிடையாது எம்எம் ஸோ இது ஆரஞ்ச் கலரில் வரும் கொஞ்சம் ஸ்பைசியான இது வரும்னு நினைக்கிறேன் ஆரஞ்சு கலரில் போட்டு அந்த பொடியெல்லாம் போட்டால் தான் ஆரஞ்ச் கலரில் வருமானு தெரியும் ஸோ எல்லாம் எப்பவும் போல் மேகி தான் பட் நான் இந்த வெஜிடபிள்ஸ் லைக் பீன்ஸ் கேரட் அதெல்லாம் ஆட் பண்ணல லைக் வெறும் மனையாக வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து இந்த நூடுல்ஸ் ஓரளவுக்கு ஆரஞ்சாக ஓரளவுக்கு இல்லை நல்லாவே ஆரஞ்சாக தான் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு நானும் எக்ஸ்ட்ராவாக கூட கொஞ்சம் மசாலானா போட்டு நல்லா காரமாக எடுத்துக்கிட்டேன் ஸோ நல்லா இருந்துச்சு இது தான் வந்து என்னோட லன்ச் சாப்பாடு நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்தி சாப்பிட போகிறேன் சப்பாத்தி என்னடா ஆரஞ்ச் கலரில் இருக்குன்னா நான் அதில் கொஞ்சம் இந்த பவுட்ரு மாதிரி ஒன்று போட்டிருந்தேன் ஸோ அதனால் அது வந்து ஆரஞ்ச் கலரில் இருக்குது ஸோ ஆரஞ்ச் சப்பாத்தி தான் வந்து நைட்டுக்கு இதுக்குள்ளே நான் என்ன வைக்க போகிறேன்னா ஆரஞ்ச் சீஸ் ஸோ சீஸே ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த சீஸை வந்து அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக கொஞ்சம் சாஸ் மாதிரி மேலே ஊற்றி சாப்பிட போகிறேன் சப்பாத்தி வந்து ரொம்பவே க்ரன்ச்சியாக இருந்துச்சு லைக் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் க்ரன்ச்சியாக இருந்தது நான் நிறையா கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சீஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் தெரியும் பட் வந்து அது எல்லோ கலரில் இல்லை அது ஆரஞ்ச் கலர் தான் ஸோ கொஞ்சம் ஒரு சப்பாத்திக்கு வந்து ஒரு பேக்கெட் சீஸையே மேலே வச்சு சாப்பிட்ருப்பேன் ஸோ சீஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஜூஸ் இருக்குது அதுவும் அதே மாதிரி தான் ஒரு நான் அந்த ஃபேண்டா கலர் ஜூஸ்ன்னு சொன்னேன்ல அந்த அந்த ஜூஸ் மாதிரி ஸோ ஃபுட் சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான் எல்லாமே ரெடி ஆகிடுச்சேன் ஸோ ஜூஸும் சப்பாத்தியும் இது போக வந்து நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டொமேட்டோ ரைஸும் சாப்பிட போகிறேன் பிகாஸ் காலில் இருந்து நான் ரைஸே எடுக்கலை அதனால வந்து நைட்டுக்கு வந்து கண்டிப்பாக ரைஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ரைஸ் எடுத்து சாப்பிட்றேன் என்ன ரைஸ்னால் வந்து டொமேட்டோ ரைஸ் ஸோ வந்து ஜூஸ் இது வந்து ஆரஞ்சு கலரில் ஆரஞ்ச் கலரில் தான் இருக்குது பட் ஏன் இது வந்து பிங்க் கலரில் கேமராக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல பிகாஸ் அது ஃபேண்டாக தான் அது அந்த இதில் ஊற்றுனோடனே அது ஒரு மாதிரி பிங்கிஷ் கலரில் ஆயிடுச்சு ரொம்பவே நல்லாயிருக்கு சப்பாத்தியோட சீஸ் வச்சு சாப்பிடும்போது நான் அந்த காம்பினேஷன் நல்லா இருக்காதோ பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி அந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணதில்ல நல்லா இருக்காதோன்னு நினச்சேன் பட் வந்து உண்மையாகவே அது வேறு லெவலில் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஸோ இதை அப்படியே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ ரைஸ் எனக்கு ஜென்ரலாகவே வந்து ரைஸுங்கிறது கொஞ்சம் நல்லா பிடிக்கும் ஸோ அதனால டொமேட்டோ ரைஸுங்கிறதுனால ஈஸியாக பண்ணிவிட்டேன் இது இப்போ இந்த சப்பாத்தியும் இந்த கொஞ்சம் டொமேட்டோ ரைஸ் தான் என்னோட டின்னர் இருக்குது இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும்தான் இருக்குது அது அதை சாப்பிட்டுட்டேன்னா வந்து என்னோட சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகிரும் தி ஹோல் டேக்கு ஸோ அந்த ஒரு ஐட்டம் என்னங்கிறத இனி பார்க்கலாம் எல்லாரோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் ஸோ வந்து ஒரு ஃபுட் ஐட்டம் எடுத்துட்டாலே அதில் ஐஸ்கிரீம் இல்லாமல் எப்படி அதனால தான் அதை லாஸ்ட்டாக வச்சுருந்தேன் இதை சாப்பிட்டேன்னா என்னோட சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகிரும் அப்படியே ஒரு மூவி பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த ஐஸ்க்ரீம் சாப்பிட்டுக்கிட்டே நான் இருக்க போகிறேன் இது மாதிரி நிறைய கலர்ஸில் சேலஞ்ச் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாட்டி இன்ட்ரெஸ்டிங் கலர்ஸ் தோணுச்சுன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க பிகாஸ் இன்னும் நாலு கசின்ஸ் இருக்காங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சு நானும் அப்படியே தூங்க போகிறேன் குட் நைட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் then, இட்ஸ் பாய் ஃப்ரம் ஒரே குடும்பம்